ஒரு வழியா அகிலாவுக்கு காது கேக்குற பாக்கியம் வந்துருது. என்ன மாடி தியாசுரே சொன்னாரா தன் செலவுல அகிலா காது கேக்குறேன்னு? ஆமாண்டி, ரொம்ப நல்ல பையன். இதெல்லாம் புண்ணியம்னா? ஆமா, எனக்கு ஒரு ஒத்தாச பண்ணுவேளா. என்ன? நானும் உங்ககிட்ட ஆறு மாசமா கேட்டு இருக்கேன், கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டுக்கணும்னு. என்ன அந்த மாடி தியாகு கிட்ட சொல்லி எனக்கும் ஏண்டி கிண்டலா பண்ற? எவன் ஆம்பளைக்கு எவன்டி கண்ணாடி போடுறது கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதையே நான் கேட்டதா நினைச்சுண்டு எனக்கு பயிச்சு. எந்த தியாகுவோட ஆம்படி ஆளுக்கோ இந்த தியாகு ஒத்தாச பண்றாரா? ரங்கதி, நீ விஷமமா தான் பேசவே நினைச்சேன், விஷயமாவும் பேசடி. எப்படியாவது அகிலாவுக்கு காது கேட்காத திரும்பவும் புக்காத்து போய் ஆத்துக்காரனோட சந்தோஷமா வாழ மாட்டாளங்க ஒரு நப்பாசில துடிக்கிறேண்டி. இத பாருங்க, ஒரு சகோதரனா நீங்க படுற கவலையும் ஆதங்கமும் நியாயம்தானா? நேத்து மட்டும் ஆசை இல்லையா? நான் என்ன ராட்சசியா? அட, முன்பின் தெரியாத ஒருத்தர் உதவி செய்யறேன்னு சொல்றாரு, பனமரத்தடியில நின்னு பால குடிச்ச கதை மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. ஊர்க்காரி கேட்டதற்கு நாங்க யாராவது போனோமா? ஏதாவது ஒத்தாசை கேட்டமா? என் தங்கிக்கு காது கேட்காம கஷ்டப்பட்டு இருந்த போது வராத ஜனங்கள்லாம் இப்ப மட்டும் பேசுறதுக்கு எப்படி யோக்கியம் இருக்கு? என் தங்க அகிலா சீதாமே ஜெயிச்சுட்டு இருக்கா. சீதா பாட்டிக்கு அனுமார் உதவி பண்ண மாதிரி இப்ப தியாக ரூபத்தை தெய்வம் ஒத்தாசை பண்ண வந்திருக்கிறீங்க. எந்த ஊர்க்கார பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. அதனாலதான் பாத்துட்டு வர சொன்னார். ஏன் நான் என்ன பணம் கொடுக்க மாட்டேனா? அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே நான் கோடி சூரியாக்கும். வருஷம் முடியறதுக்கு இன்னும் பதினோரு மாசம் தான் பாக்கி இருக்குது. மொத்தமா அத்தனை மாசத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல கொடுப்பேனாக்கும். உன் முதல்ல நீங்க சொல்லு, நூத்துக்கு பத்து ரூபா வேணாலும் வட்டி போட்டு தரேன்னு. மாமி உங்களை பாத்துட்டு தான் வர சொன்னார், பணம் கேட்க தொழில. அதானே, என்னை பத்தி அவருக்கு தெரியாத? ஒரு இருபது கிரவுண்ட்ல பாரதியார் சொன்ன மாதிரி பத்து பதினஞ்சு தென்னை மரம், நடுவுல ஒரு பங்களா, மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல நானும் எங்க ஆட்சிக்காரரும் பால் சோறு சாப்பிடணும். இந்த வருஷம் எண்டுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆசைப்படுறேன். ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி எரிஞ்சிருவேன்னு உன் முதல்ல என்ன சொல்லு. கோடீஸ்வரியா? ஆமா. என்ன கொள்ளையடிக்க போறீங்க? எல்லாம் உபகரிக்க வேணுமா? இந்த வருஷம் எண்டுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது. அந்த குழந்தை பிறந்த அஷ்டத்துல நான் உடனே கோடீஸ்வரி ஆயிடுறேன். குழந்தையா? அது எப்படி பிறக்கும்? ஏன் பிறக்காது? என்ன வயசாயிட்டா? இல்ல, எங்க ஆசுக்காரன் தான் வயசாயிட்டா. அவரை பாரு, நல்ல விநாயகத்தை தொத்துக்கு பிடிச்ச குளத்தை கேட்ட கொழு கொழு இருக்க. ஆமாமா, மாமா கொடுக்கிட்ட மாதிரிதான் இருக்கிறாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அஞ்சு கிலோ அரிசிக்கும் அறுபது ரூபா பணத்துக்கும் மாமா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு. குடும்ப கட்டுப்பாடு, நான் தான் கூட்டிட்டு போனேன். எங்க இருக்க இந்த பிராமணன்? இங்க இருக்க நீ பாருங்க, அவருக்கு இருக்கலாம் உண்மைதானா? ஆமாடி, நீ ஆட்டை விட்டு துரத்துறோன்னு எனக்கு சோத்துக்கு வழி இல்ல. அவன் அறுபது ரூபா பணம் கொடுத்தா, அதுல ஒரு வாரத்தை ஓட்டினேன், அதுக்கு பிறகுதான் ஹோட்டல்ல மா வாட்டினேன். அப்பதான் நீ என்ன அழைச்சிட்டு வந்து, ஐயோ 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 ஐயோ, அட பாவி பிராமா, என் இப்படி மண்ண மாறி போட்டு இனிமேனா எப்படி கொண்டே, எப்படி கொடியதுறை ஆகுறது? இந்த ஓரத்துல நூறு ஊத்துறி முதல் கட்டி மூணு நிறையா ஆபரேஷன் கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்றேன். மிஸ் தியாகு, இவங்க தீபர். ஐசி ஆபரேஷன் செய்ய நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஒரு டேட் சொல்றேன்.
நான் கேக்குறேன் தப்பா நினைச்சேன அடிச்சிராத இப்போல நீயே வலுவுல சான்ஸ் தேடுற ஏன் இந்த கல்யாண கச்சேரியே வேண்டானவன் இப்ப கல்யாணத்துல பாடுற ஹோட்டல்ல பாடுற இதெல்லாம் ஏன்டா ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் தேவைப்படுறது அதான் இப்படி தீவிரமா இறங்கிட்டேன் சுராங்கணி 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 காமால் கண்டோவா ஓ மாலு 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 त्यागु त्यागु अरे त्यागु நீ சேரது உனக்கே நல்லா இருக்கடா இப்படி சதா இருமிகிட்டு உன்னையே நீ ஊரு குளிச்சிக்கிறியா ஏ அகிலாவுக்கு காது கேக்க வைக்கிறது என்னோட லட்சியம்டா சார் போஸ்ட் அன்புள்ள ஆத்துக்காரருக்கு அகில அநேக நமஸ்காரம் நேற்று நாளைக்கு காது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஆனதோ காது கேட்குமா நீங்க என் காதோட ரகசியமா பேசலாம் நான் பத்து நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் உங்கூட தான் இருக்க போறேன் ஆப்ரேஷன் பயமே வேண்டாம் இவளுக்கு ஆபரேஷன் பண்ணி காது கேக்குறதாவது முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க பாக்குறாளாக்கும் நீ என் கூட இருப்பியோனா உன் கூட பிறந்ததே உன் கூட இருக்க தரடியம்மா நீ கும்பிடுற ராமரும் மகமாயும் உன் கூடவே இருக்கும்போது நாங்க யாரும் இருந்தா என்ன இல்லாட்டாரு நான் ஏன் ராமரை கும்பிடுறேன் தெரியுமா காரணம் தொடலாம் சீதையா பிரிவில் தவிக்கிறனே ராமராய ஆம்பரையா இருக்கணும்னு தான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான் தினமும் ஸ்ரீராமஜி எழுதிருக்க இருந்தாலும் ஆபரேஷன் தான் எனக்கு பயமா இருக்குன்னா ஒரு சின்ன ஆபரேஷன் இதுக்கு போய் பயப்படுறீடி அம்மா நான் ஆபரேஷனுக்கு மட்டும் பயப்படல அந்த தியாகம் இருந்து செய்ய வேண்டிய ஆபரேஷன் இந்த தியாகம் செய்யறாருன்னு தான் பயமா இருக்கு